உலகளாகிய வீதியிலே பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக முஸ்லிம் மக்களினாலே ரமடான் நோன்பு கொண்டாடப்படுகின்றது. ரமடான் நோன்பு என்பது எங்களுடைய ஆன்மீக மற்றும் சரீர டிசிப்ளினை கொண்டு வருகின்ற ஒரு செயற்பாடாகும். இந்த ரமடானிலே நாங்கள் செய்கின்ற இடைவிட்ட நோன்பு, அதாவது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கினாலே பலவிதமான உடல் ஆரோக்கியத்திற்கான பெனிஃபிட்ஸ் கிடைக்கின்றன. அதாவது அது எங்களுடைய மெட்டபாலிசம் அல்லது எங்களுடைய உடல் தொழிற்பாடுகளை மீண்டும் ரீசெட் பண்ணுவதனாலே எங்களுக்கு பல நன்மைகளை அளிக்கின்றது. முதலாவதாக அந்த உணவு உட்கொள்ளாத காலத்திலே எங்களுடைய மெட்டபாலிசம், எங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மாறுவதனாலே அந்த கூடாத விஷயங்கள் நிறுந்து எங்களுடைய உடல் பருமன் குறைவதும், அதோடு கூட குளுக்கோஸ், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் போன்றவை குறைகின்ற முயற்பாடுகளும் நடக்கின்றன உடம்பிலே. ஆகவே இந்த நோன்பு காலத்திலே உங்களுடைய நோன்பை மிகவும் சிறந்ததாக, உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு சிறந்ததாக மாற்றுவதற்காக நான் உங்களுக்கு மூன்று காரணங்களை முன்வைக்க விரும்புகின்றேன். முதலாவது, இந்த ரமடான் காலத்தை மிகவும் சுகமானதாக, சுகதேகத்தை வளர்க்கக்கூடிய ஒரு நோன்பாக கைக்கொள்ளுங்கள். அதற்கு நாங்கள் செய்ய வேண்டியது, இந்த நோன்பு காலத்திலே எங்களுக்கு அதனாலே பலவிதமான பெனிஃபிட்ஸ் ஏற்பட்டாலும், அந்த நோன்பை திறக்கும் போது அல்லது அந்த நோன்பை முறிக்கும் போது பலர் சீனி அல்லது எண்ணெய் உள்ள பொரித்த சாப்பாடுகளை சாப்பிடுவதன் மூலம் இந்த எங்களுக்கு கிடைக்கின்ற நன்மைகளை இல்லாமல் பண்ணுகின்றார்கள். ஆகவே அப்படி செய்யாமல் நோன்பை திறக்கின்ற உணவுகளை மிகவும் ஆரோக்கியமான உணவுகளாக உட்கொள்ள தென்பள்ளுங்கள். அப்படி செய்வதன் மூலம் உங்களுடைய இந்த மெட்டபாலிக் பெனிஃபிட்ஸ், எங்களுக்கு கிடைக்கின்ற மெட்டபாலிக் பெனிஃபிட்ஸை நாங்கள் வைத்து கொள்ளலாம். இரண்டாவதாக, உங்களுக்கு நீரிழிவு இருந்தால் உங்களுடைய மருந்தை நீங்கள் நிறுத்த வேண்டாம். அவற்றை உங்களுடைய மருத்துவரோடு கலந்தாலோசித்து அந்த உங்களுடைய நோன்பிற்கும் உங்களுடைய பிளட் குளுக்கோஸ் கண்ட்ரோலின் படியும் உங்களுடைய மருந்துகளை மாற்றிக்கொள்ள முயற்சியுங்கள். இன்சுலின், சல்ஃபனைலூரியா போன்ற மருந்துகளை குறைக்க வேண்டி வரலாம் உங்களுடைய பிளட் குளுக்கோஸ் நிலைமையின் படி. ஆகவே அவற்றை பற்றி கதைத்து கொள்ளுங்கள். மருந்துகளை நிறுத்த வேண்டாம், அவை உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வரக்கூடும். மூன்றாவது, இந்த நோன்பிலே உங்களுக்கு கிடைக்கின்ற உடல் ஆரோக்கியத்திற்கான பிரயோசனங்களை குறைந்த காலத்திற்கான ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்ஸ் என்று யோசிக்காமல் நீண்ட காலத்திற்கு அதை கொண்டு போவதற்காக இதை இந்த பழக்க வழக்கங்களை தொடர்ந்து மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய உடற்பருமன் குறைவதும், இந்த பிளட் குளுக்கோஸ் கண்ட்ரோல், பிளட் ப்ரெஷர், சுகர் போன்றவை, கொலஸ்ட்ரால் போன்றவை குறைவதனாலும் ஏற்படுகின்ற இந்த முன்னேற்றங்களை தொடர்ந்து நாங்கள் பராமரிக்க தண்டிப்போம். அப்படி செய்யும்போது எங்களுக்கு மாரடைப்பு, கேன்சர் போன்ற பலவிதமான பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். நீண்டகால அந்த பெனிஃபிட்ஸை அது எங்களுக்கு தரும். ஆகவே இந்த நோன்பை கொண்டாடுகின்ற அநேக முஸ்லிம் மக்களுக்கும் என்னுடைய மிகவும் அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த நோன்பு உங்களுக்கு மிகவும் சிறந்த நோன்பாக இருக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கின்றேன்.